உனக்கு சோசியல் மீடியால பிடிக்காத ஒரு கேள்வி சொல்லு. மாமா, என்ன யாரு கட்டினாங்களோ அவங்களுக்கு பட்டு சோறுனாக நீ கட்டினாது. யாரு என்ன பட்டு சோறு எப்படி கை போகுது? பட்டு சோறுனாக பட்டு சோறுனா இப்படியா சொல்லுவாங்க திவ்யா? என்ன ஓட்டேரி சிவா, தாடி நல்லா இருக்கடா? தாடி நல்ல கேடி மாதிரி இருக்கு. ஓகே சிவா, சாரி ஓட்டேரி சிவா, இப்போ நடந்ததெல்லாம் விட்டு உன்னை கையெடுத்து கும்பிட்றேன். ஒரு ஆங்கர் ஒரு இன்டர்வியூட்டை கும்பிட்றது தானே முதல் தடவை இருக்கேன். கையெடுத்து கும்பிட்றேன். கேட்குற கேள்வி மட்டும் பதினொரு மணி சொல்லி செல்ல குட்டி இதமே சொல்லுவியா? இப்போ தானே நான் மரியாதை இருக்கேன், புரிஞ்சுக்கோயா? இப்போ வந்து சோசியல் மீடியாவில் நீ எத்தனையோ பேர் நடிச்சிருப்ப, ஓகேவா? நடிச்சிருக்கியா இல்லையா? நடிச்சிருக்க. இதில் பிடிச்ச உனக்கு பெண்கள் யார்? அப்படியா? என்ன பண்ணாங்க உங்களுக்கு சாதனை? ஜாலியாக பேசுவோம். என்னைக்கு பேசுனாங்க? நான் போன நல்லா பேசிக்கிறேன். அப்படியா? வேற என்னென்னலாம் பேசுனாங்க? வேற எதுவுமே அசிங்கமாக பேசுனேன். டேய், நான் கேட்கறது பதில் ஜாலியாக அசிங்கம் நான் கேட்டேனா? ஜாலியாக பேசுறாங்க. ஜாலியாக எப்படி ஜாலியாக? சாப்பிட்டியா? என்ன முட்டாள், இது ஜாலியா? சாப்பிட்டியா? அப்படியே ஜாலியானா நான் விசாரிச்சாங்கன்னா சாப்பிட்டா அப்படி சொல்லு. ஜாலியானா அப்படின்னு ஹனிமூன் போன மாதிரி சொல்கிறேன். ஜாலியாக போன மாதிரி போல போறியா? செருப்பால் அடிப்பேன், திருப்பி சொல்றேன், தவறா பேசாத. சரி விடு, அதை விடு. நீ கேட்ட நிறைய பேர் நான் அடி வாங்கணும், உன்னிட்டு நான் அடி வாங்கணும். சரி, உனக்கு சோசியல் மீடியாவில் ஒன்னு அடிச்சவங்களோட பிடிக்காத ஆண்கள் யாரு? காத்துக்கருப்புகளே. ஏன் பிடிக்காதா? பிடிக்கும். ஆனா வைத்திய சரி ஏறிக்கோ. வைத்திய சரி ஏறிக்குமா? ஏன் என்ன பண்ண அப்புறம் உனக்கு? பிடிக்காது. என் வீட்டில் சாப்பிட்றேன், அமைச்சா வந்து சாப்பிட்றேன்னு. என்னம்மாம்மா? இல்லைம்மாம்மா, கால் நோண்டுமாம்மா. போட ஹாஸ்பிட்டல் போட, 500 ரூபா கொடுப்பேன் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் போட்டுக்கு. உன்ட்ட வந்து கற்றுக்கிறப்பில் 500 ரூபா கேட்பாப்புல? நான் கேட்டேன் மாமா, ஒரு 1000 ரூபா கொடுமாம், ஒரு 10000 ரூபா கொடுமாம்மா கேட்பான். யார் கற்றுக்கிறப்போ உன்ட்ட கேட்டேன்? ஆ, 10000 ரூபா. நீ அப்படியே அள்ளி கொடுத்துருவீங்க? என்ன மச்சான், 5000 வச்சுக்கோ. ஓ, 1000 ரூபா? 5000 ரூபா கொடுப்பேன். 5000? அவ்வளோ பெரிய பெரிய அள்ளியே. இந்த வீடியோ போய் செருப்பு கட்டியா வெடிப்பேன். சண்டை வெளியே தெரியும். சரி, அதை விடு. அதாவது உனக்கு சோசியல் மீடியால உன்னோட நடிச்சவங்கள பிடிச்ச உனக்கு பிடிச்சது யாருன்னு சொல்லு அவங்கள.
பிடிக்காத காத்திருப்பு சொல்லிட்ட முடிஞ்சு அது மேட்ரு. ஹீரோனியா? ஏய் ஹீரோ, உன்னோட நடிச்சவங்களோட கேட்குறேன். ஹீரோ கேட்கல, சோசியல் மீடியாவில் கேட்குறேன். உன்னோட நடிச்சவங்களோட பிடிச்ச அந்த ஆண்மகன் யார்? விஜய் சார். டேய், நான் சினிமாவை பற்றி சத்தியமாக செத்து போகிறோட தூக்கு போட்டு சினிமா பற்றி கேட்கலாம். ஒன்னொன்று நடிச்சிருக்காங்கல்ல சோசியல் மீடியாவில், ப்ராங் வீடியோ அது இதுன்னு பண்ணியிருக்காங்கல்ல, அதில் உனக்கு பிடிச்ச நண்பர்கள் ஒரு ஆள் ஆண்மகனை சொல்லு. திவ்யா. ஐயோ ஐயோ கொய்யா. டேய், நான் திவ்யாவை கேட்கலடா, பிடிச்ச ஆண்மகனை கேட்குறேன், ஆம்பளை கேட்குறேன். உனக்கு பிடிச்ச நண்பர்கள் யாரும் சொல்லு. ஆம்பளையால? திவ்யா ஆம்பளையாளா? காத்துமணி. காத்துமணியா? காத்துமணி காத்துமணி யாரா? அது யாரடா பிடிக்க முடியாது? யாரையுமே பிடிக்காதா? யாரு? எனக்கு எல்லாரும் பிடிக்கும். சிங்கமா கேப்பண்டா, எனக்கு எல்லாரும் பிடிக்கும். அதாவது இந்த பைத்தியக்காரன் நடிக்கிறதுலாம் வேற. நான் நடிக்கல. உண்மையிலே ரொம்ப வெகுளியா நடிச்சுட்டு விவரமா பேசுறவரு. தெரியுமா? அது உண்மையா? எல்லாருமே தோத்துருவாங்க. நீ எவ்வளவு முடியும்? நான் என்ன உனக்கு மீன் நீ பேசுற நான் வர முடியுமா? போ, நான் அப்படியே தோத்துருவோம். ஏன்னா அவ்வளவு பெரிய நீ அவ்வளவு பீச்சு கொடுக்குறேன். பீச்சு அவ்வளோ கொடுக்குற உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டேன். நண்பர் சொல்கிறா சோசியல் மீடியாவில் அதை மட்டும் சொல்லு. யாரையும் பிடிக்கும். ஐயோ, இது கேள்வினா சொல்லுங்க தலைவரை. யாராவது ஒரு ஆளை சொல்லு. உனக்கு உனக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பான். உனக்கு போங்க, இவங்களை தான் மீசம் பண்ணி பிடிக்கும். அப்படி ஒரு ஆள் கூட இல்லையா உனக்கு? நீ தான் எனக்கு பிடிக்கும். நீ தானா? தள்ளி போட. சரி போட. ஓகே ஓகே. சரி ரெட்டி, ரொம்ப நன்றி இனி சொன்னதுக்கு. உனக்கு சோசியல் மீடியாவில் பிடிக்காத ஒரு கேள்ஸை சொல்லு. கேஷா? கேள்ஸ்ரா? கேஸ் இல்லடா, அது வாங்கி உள்ள போயிடும். நீ சீக்கிரத்தில் நான் தான் உனக்கு ஜாமீன் எடுக்கணும். ஜாமீன் நான் எடுக்கிறேன் உனக்கு. கேஸ் லேடி யார் உனக்கு பிடிக்கும்? இப்போ பகிர் வேற வலிக்குதுங்க, ஏறி உட்காண்ட நச்சுண்டு கல்லடப்பா யூரின். திவ்யா? என்னடா சொல்கிற? முதல்ல முதல்ல திவ்யாவை பிடிக்கும் இப்போ பிடிக்கல. இப்போ என்னடா சொல்கிற? திவ்யா தான் பிடிக்கும். பிடிக்குமா? அது நீ கட்டிக்கோ. ஏய், நான் வந்து பிடிக்காதான் கேட்டேன். பிடிச்சா இப்படி சாதனை சொல்லிட்டு பிடிச்ச முடியும். பிடிக்காத லேடியை கேட்டேன். ஏடா நான் கேட்குறது புரியும். திவ்யா எனக்கு பிடிக்காது. சி, செத்தண்ணா நானு. என்னடா மாற்றி மாதிரி சொல்கிறேன், ஏதாவது உண்மையை சொல்கிறேன். திவ்யா எனக்கு பிடிக்காது. திவ்யா? திவ்யாவா? திவ்யா கலைச்சி? திவ்யா நிறைய பேர் இருக்காங்க. திவ்யா கலைச்சி. மாமா, என்னை யார் கட்டினாங்களோ அவங்களுக்கு பட்டுச்ச ஒருநாக நீ கட்டிக்காது. யார் என்ன பட்டுச்ச ஒரு? இப்படி கை போகுது. பட்டுச்ச ஒருநாக பட்டுச்ச ஒருநாக இப்படியா சொல்லுவாங்க திவ்யா? அதில் யார் கட்டினாங்களோ பட்டுச்ச ஒருநாக பத்து சவரன் நகை சொல்லு. அது நீ கட்டியா? செருப்பா? டே, அடிப்படா, அடிப்பேன். உன்னோட நீ வச்சுக்க. நீ கட்டிக்கோ, கேட்டு விட்டுற. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுரா. ரெண்டாவது கட்டிக்கோ. ஏடா ஓட்டேரி சிவா, தாடி நல்லா இருக்காடா? தாடி நல்ல கேடி மாதிரி இரு. டேய், நான் அசிங்கமாக கேட்படையா? நான் கேட்குறதுக்கு பதில் ஒன்றுமே சொல்ல மாட்டேயா? டாடி நல்லா கேள்வி மாறிக்கிறேன். சரி, ரைட்டு விடு. சினிமாவுக்கு போயிடும் நம்ம. ஆ, இதுக்கெல்லாம் கேட்டால் பதில் சொல்லுவியா? சினிமாவில் உனக்கு பிடிச்ச பெஸ்ட்டு காமெடி மணி யார்? காமெடியன் நடிகர் எனக்கு பிடிச்ச. ஆமாம், சினிமாவை பற்றி கேட்குறேன். எனக்கு பிடிச்சது. ஆமாம், நடிகர் யார்? காமெடி நடிகர் சந்தானம் சார். அப்படியா? சந்தானத்தில் நடிச்சிருக்கியா? நடிச்சதில்ல. அப்புறம் அப்புறம் எப்படி பிடிக்கும்? போட்டா பிடிச்சேன். போட்டா பிடிச்சிருக்கியா? போட்டா பிடிச்சனால உனக்கு பிடிக்கும். ஆ, வேறு நல்லா பேசுவார், ஜாலியாக பேசுவேன். பழையபடி ஆரம்பிச்சிட்டா ஜாலியாக உங்கள்கிட்ட பேசுவார். அவர் எப்படி பேசுகிறேன்? ஃபோன் நம்பர்லாம் இருக்கா? ஃபோன் நம்பர்லாம் இல்லை. என்னடா இப்போ இப்படி பச்சை போய் பேசுறியடா? பச்சை போய் பேசல. ஆ, பச்சை சிகப்பாக போய் பேசுவியா? சரி பேசு. அப்புறம் நான் கேட்குற ப நீ சந்தானம் ஜாலியாக பேசுவேன். வேற பேசு. உண்மையிலேயே நம்பர் வேறு வேற கேட்கவா? ஏன் ஏன் கேட்டதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? கலாச்சி விடுறேன். நான் எங்கடா கலாச்சி முட்டாள்? நீ கேட்டதுக்கு நான் சந்தான சார்ட்ட பேசுவேன். ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் இல்லை. சரி, ரைட்டு. உனக்கு பிடிக்கும் சந்தானத்தை? ம், அப்போ இதோட இந்த பெட்டாபிக் விட்டுருமா? பிடிச்ச லேடி காமெடி ஆக்டர் யார்? எனக்கு பிடிச்ச லேடிஸு. ஆ, லேடிஸு 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 திரிஷா. திரிஷா பிடிக்குமா? பார்த்துருக்கியா? எங்கே? ஓட்டுக்காக வந்தது. ஓட்டுக்காகவா? பிடிக்காத ஹீரோ?